வெல்கம் யூஸ் குயின் நிவாஸ் கிங்டம்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? இன்னைக்கு டிராயிங்ல சன்ஃபிளவர் எப்படி டிரா பண்ணி கலர் பண்ணலாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க நோட்ல டைட்டில் எழுதிக்கோங்க, பார்டர் போட்டு டைட்டில் வேண்டாம்னா விட்டுருங்க. சன்ஃபிளவர் டிரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதை அவுட்லைனில் நம்மளோட அந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வரணுமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்புறம் அதை வந்துட்டு டிவைட் பண்ணிக்கோங்க, நாலு பக்கமாக டிவைட் பண்ணி அதுலேருந்து இன்பிட்வீன் டிவைட் பண்ணி அதுலேருந்து இன்பிட்வீன் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பெட்டலுக்கும் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் வர்ற மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓவல் ஷேப்பு கார்னர் வர்ற மாதிரி நீங்கள் பெட்டல்ஸை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டலோட இன்பிட்வீனில் இன்னும் கொஞ்சம் பெட்டல்ஸ் வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், ட்ரா பண்ணிக்கணும். ஒவ்வொரு பெட்டல்ஸும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா பெட்டல்ஸும் ஒரே மாதிரி இருக்காது, அதனால் ஒரு இது வந்துட்டு ஷார்ப் பிளண்ட்டாகவும் ஒரு இது பிளண்ட்டாகவும் ஒரு இது மேலேயும் ஒரு இது கீழேயும் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். தென் சென்டர் சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுக்கு ரிங்கிள்ஸ் இருக்க மாதிரி சென்டரில் இருக்கிற லைன்ஸ் க்ரைன்ஸ் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு தென் ஸ்டெம் அப்புறம் லீஃப் ரெண்டு லீஃப் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லீஃப் பெண்டாக இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதில் வெயின்ஸையும் ட்ரா பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக இருக்கும். ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து அதில் அவுட்லைன் பண்ண ஆரம்பிச்சிடணும். எது கரெக்டான லைனும் நம்ம அந்த லைனுக்கு ட்ரா பண்ணிடணும். ஏன்னா நம்ம பென்சில் ட்ராயிங்கில் ட்ரா பண்ணும்போது ரெண்டு மூணு லைன் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுவோம். பென்சிலில் ட்ரா பண்ணும்போது ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஸ்கெட்சில் ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரே சிங்கிள் லைனாக ட்ரா பண்ணிடுங்க. ரெண்டு மூணு லைன் ட்ரா பண்ணும்போது என்ன ஆகும்னா அது நம்ம பண்ண மிஸ்டேக்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி ஆகிடும். இதில் நம்ம அந்த ரிங்கிள்ஸ் க்ரைன்ஸ் லைன்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா தான் சன்ஃப்ளவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெம் தென் வெயின்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பென்சில் மார்க்கிட்டு மேலே இருந்தாலும் பரவாயில்ல, சிங்கிள் லைன் மட்டும் போதும். ரெண்டு லைன் பண்ணும்போது நம்ம மிஸ்டேக்ஸை ஹைலைட் பண்ணும். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எரேசர் வச்சு நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இப்படி எல்லாமே நம்ம நோக் அண்ட் கார்னர்ஸில் இருக்கிற எல்லா பென்சில் மார்க்ஸையும் எரேஸ் பண்ணினோன்னா தான் நம்மளோட ட்ராயிங் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா எல்லோ கலர் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஃப்ளார் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம எல்லோ கலரில் ஃபில்அப் பண்ணிட்டோன்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா சன்ஃப்ளவர் ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லோ கலரில் தான் இருக்கும், அதனால் எல்லோ கலரை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிவிடுங்க. பெட்டல்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அதோட டெப்த் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். சென்டர்லேயும் எல்லோ தான் நம்ம போட போகிறோம், ஆனால் ஃபஸ்ட்டு பெட்டல்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கு டெப்த் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அதில் டார்க்கர் கலரை நம்ம ஃபில்அப் பண்ணோம் சென்டரில். தென் நெக்ஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிவிட்டு அதை லைட்டாகவே கலர் பண்ணுங்கள். சென்டரில் பண்ணுற எல்லோ வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பெட்டல்ஸு கொடுக்கறது ஆரஞ்சு கலர் வச்சு கொஞ்சம் டார்க்கர் பண்ணும்போது நமக்கு சன்ஃப்ளவர் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கும். ஒவ்வொரு பெட்டலாம் வந்துட்டு நம்ம கார்னர்ஸ்லேருந்து சென்டர்லேருந்து கார்னர்ஸ்லேருந்தோ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கலர் வந்துட்டு ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி நம்ம ஃபில்அப் பண்ணணும். நார்மல் ஃபில்லிங் கலர்ஸ் மாதிரி ஃபில் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்க ஷேடட் எஃபெக்டில் இருக்காது. இப்போ ஷேடட் எஃபெக்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னாவே அது குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுத்தோன்னா தான் நல்லாயிருக்கும். சென்டர்லேருந்து மேலே வர்ற மாதிரி ரேஸ் வர்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி பெட்டல்ஸோட கார்னர்ஸ்லேருந்து இன்சைடு வர்ற மாதிரி நம்ம ஆரஞ்சு கலர் வச்சு டெப்த் கொடுக்கணும். இது கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெட் கலர் வச்சு இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் சென்டர் பார்ட்டில் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். ஏன்னா சென்டர் பெட்டல்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்காது, லைட்டாக பெண்டாகி இருக்கும். அந்த பெண்டட் எஃபெக்டை காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சென்டரில் கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்தோன்னா தான் ரொம்ப ப்ரைட்டாக தெரியும். அதே மாதிரி அடுத்த லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதோட சென்டர் பார்ட்டில் இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணோம், இன்பிட்வீனில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கலர் ஏற்றிக்கணும். டார்க்கர் கலர் ஏற்றும் போது பார்க்க அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ட்ரோக்ஸ் மேலேருந்து கொடுக்கும்போது அதே மாதிரி கொஞ்சம் டார்க்கர் டோன் வந்துட்டு அது கொடுத்தோம் அப்படின்னா ரியாலிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா பிளாக் கலர் அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது எதுக்குன்னா அந்த இடத்த ஹைலைட் பண்ணி காட்டும். நமக்கு பெட்டல்ஸ் வந்துட்டு அந்த மடிப்பு இருக்கிற இடத்த வந்துட்டு
ரொம்ப டீட்டெயிலாக காட்டுறதுக்காக தான் குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுக்கறது. அதுக்கப்புறம் அந்த டார்க்கன் பார்ட், ஒரு பெட்டலுக்கும் அடுத்த பெட்டலுக்கும் இடையில இருக்கிற இதை வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக அதை விட டார்க்காக இருக்கிற ப்ரௌன் கலர் வச்சு நம்ம ஷேடோ டோன் கொடுக்கணும். இது வந்துட்டு ஷேடோ டோன் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ தான் ஒரு லேயர் ஆஃப் ஃப்ளாரோட பெட்டலுக்கும் அடுத்த லேயர் பின்னாடி இருக்கிற ஃப்ளாரோட பெட்டல்ஸுக்கும் நமக்கு அதை ஹைலைட் பண்ணி காட்டும். லேயர்ஸ் வந்துட்டு தனித்தனி பெட்டல்ஸ் அப்படிங்கிறத செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த கலர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்டரில் ஃபில்அப் பண்ணுறதுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் வச்சு ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிடணும். ஃபில்அப் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டி டாட்ஸ் சென்டரில் ஒரு லைட் கலரில் பிளண்ட் பண்ணிவிடுங்க. இன்பிட்வீனில் வந்துட்டு ஒயிட், அதாவது லைட் ப்ரௌன் இருக்க மாதிரி அந்த இடத்த கொஞ்சம் பிளாங்காக விட்டுருங்க. குட்டி குட்டி டாட் டாட்டாக நம்ம என்ன பண்ணணும், கார்னர்ஸில் ஃபில்அப் பண்ணும் போது டாட் டாட்ஸாக வந்துட்டு நம்ம ஷேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது பார்க்கும்போது அந்த சன்ஃப்ளவரில் இருக்கிற சீட்ஸோட சென்டர் வந்துட்டு போலன்னு வந்துட்டு ரொம்ப அழகாக தெரியும். நம்ம டாட்ஸ் வைக்கும்போது தான் அது ரொம்ப ஹைலைட் ஆகும். ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌன் கொடுத்துட்டு தென் டார்க் ப்ரௌனை வந்துட்டு அந்த இடத்துக்கிட்ட டாட் டாட்ஸாகவே வந்துட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்க்ரிபிள் ஸ்க்ரிபிள் த லைன்ஸ், கண்டினியூஸ் லைன்ஸ் கொண்டு வரணும். மேக்ஸிமம் டாட்ஸ் வச்சோன்னா தான் ரொம்ப ரொம்ப அழகாக ரியாலிஸ்டிக்காக இருக்கும். பார்க்க குட்டி குட்டியாக எடுத்து நீங்கள் பண்ணுங்கள், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட டார்க்கராக இருக்கிற கலரை பிளாக் கலரில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டாட்ஸ் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக லீஃபுக்கு ஸ்டெமுக்கும் நம்ம வந்துடுவோம். லீஃபுக்கு ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் வச்சு ஃபில்அப் பண்ணிவிடுங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டார்க் க்ரீன் வச்சு எங்கே நமக்கு வந்துட்டு தேவையோ அந்த இடத்துக்கிட்ட மட்டும் நம்ம டார்க் கலர் டோன் வந்துட்டு நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா எட்ஜஸ் வந்துட்டு பெண்டட் லீவ்ஸ் கொடுத்துருக்கறனால அந்த இடத்துல சென்டரில் இருக்கிற வெயின்ஸு அந்த பார்ட்டில் மட்டும் கார்னர்ஸில் மட்டும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். தென் நெக்ஸ்ட்டு சென்டரில் கொஞ்சம் டார்க்கர் டோன் கொடுக்கும்போது லீஃப் வந்துட்டு ஒரு பெண்டட் எஃபெக்ட் காட்டும். சென்டரில் ஒரு கர்வ்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த லீஃப் சென்டரில் பெண்டாகி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்டை கொடுக்குற மாதிரியும் நமக்கு சென்டரில் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் கார்னர்ஸ்லையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லீஃப் பார்க்க ரியாலிஸ்டிக்காக இருக்கும். லைட் கலர் டார்க் கலர் இப்படி ரெண்டு கலர் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளோட ஃப்ளார் பார்க்க. ஸ்டெம்மையும் கொடுத்து ஃபைனலாக அதை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃப்ளார் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ பேக்ட்ராப் கொடுக்குறோம். பேக்ட்ராப் கொடுக்கும்போது லைட் ப்ளூ ஃபஸ்ட்டு மேலே டார்க்காகவும் கீழே வரும்போது ரொம்ப டெப்த்து கம்மியாகவும் லைட்டர் டோனாகவும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போன்னா நமக்கு ஃப்ளார் என்னாகும்னா ஹைலைட் பண்ணி காட்டும். லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு நுக்கன் கார்னர்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா லைட் ப்ளூவை மேலே டார்க்கராகவும் கீழே வர 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 லைட்டர் டோனாகவும் நம்ம கொண்டு வரணும். பென்சிலில் ஷேடப் பண்ணும்போது ரொம்ப ஸ்லாண்டிங்காக வச்சு பண்ணுங்கள். அப்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கலர் கொடுத்தா நல்லா இருக்காது, இன்னொரு கலர் அதாவது அதை விட டார்க்கர் டோன் லைட் ப்ளூக்கு மேலே கொஞ்சம் டார்க்காக காட்டுறதுக்கு டார்க்கர் ப்ளூ கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக ரியாலிஸ்டிக்காக இருக்கும் ஃப்ளார் பார்க்க. மேலே மட்டும்தான் டார்க்கர் டோன் கொடுக்கணும், கீழே வர 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 லைட்டர் டோன் ஆக்கிடணும். சன்ஃப்ளவர் வந்துட்டு சாண்டோட ஏரியாவில் இருக்கிறனால அதுக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிக்காக லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஸ்லோப்பாக கொண்டு வந்து அந்த சாண்ட் எஃபெக்டை கொடுத்துடணும். சாண்ட் எஃபெக்டுக்கு ப்ரௌன் அல்ல ஃபஸ்ட்டு லைட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்க்கர் டோன் கொடுக்குறோம். அது மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. தென் அதை டார்க்கர் டோன் காட்டி கொஞ்சம் எடுத்து காட்டணும். எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா டார்க்கர் பார்ட் அண்ட் லைட்டர் பார்ட் ரெண்டுமே வந்துட்டு ஹைலைட் பண்ணும். இது மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கிராஸ் இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த கிராஸ் எஃபெக்டை மேலும் கீழுமா சின்னது பெருசுமாக ஏற்றி இறக்கி நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிராஸ் எஃபெக்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு இடத்துல சின்ன கிராஸாகவும் ஒரு இடத்துல கொஞ்சம் பெரிய கிராஸாகவும் கொடுக்கும்போது ரியாலிஸ்டிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு லைட் க்ரீனில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதை ஹைலைட் பண்ண டார்க் க்ரீனில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டார்க் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட் கலர் கொடுத்தோம்னா அது டாமினேட் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு லைட் கலரை வச்சு நம்ம அதை ஹைலைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இடையில ஸ்ட்ரோக்ஸுக்காக வந்துட்டு டார்க் கலரை நம்ம ஃபில்அப் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஹைஃபையாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் கிராஸ் ட்ரா பண்ணும்போது. இப்போ நமக்கு சன்ஃப்ளவர் ட்ராயிங் ரெடி. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching viewers. See you on next video.